நோட் சிக்ஸ் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஃபோர் வேரியன்ட் கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு, ரோஸ் கோல்டு, பிளாக் அண்ட் கிரே. ஸோ இந்த ஃபோர் கலர்லேயும் இருக்குது. இந்தியாஸ்லேயே ரொம்ப அதிகமாக செல்லான ஃபோன்னா கண்டிப்பாக நோட் ஃபைவ் ப்ரோ தான் இப்போதைக்கு நம்பர் ஒன்ல இருக்குது. ஸோ அதுக்கு அப்கிரேடான ஒரு வருஷன்னா இந்த மந்த் நவம்பர் மந்த் 2018 நமக்கு வந்து நோட் சிக்ஸ் ப்ரோ அப்படிங்கிற ஒரு மொபைலை கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த வகையில் அவங்க அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நோட் சிக்ஸ் ப்ரோ இதில் வந்து அவங்க நிறைய ஃபீச்சர்ஸ் புதுசு புதுசாக கொடுத்துருக்காங்க. குறிப்பாக கேமராவில் அதிகமாக கான்செப்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்க போனீங்கன்னா பேக்கில் வந்து 12 மெகா பிக்சல் கேமராவும் 5 மெகா பிக்சல் கேமரா வந்து டெப்த்துக்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. 12 மெகா பிக்சல் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 1.9 அப்பர்ச்சரில் கொடுத்துருக்காங்க. 5 மெகா பிக்சல் கேமரா வந்து டெப்த் ஃபீல்டுக்காக அதாவது பேக்ரவுண்ட் பிளர் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதனுடைய அப்பர்ச்சர் பார்த்தீங்கன்னா 2.2 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபோக்கஸ் நல்லா ஸ்பீடாக இருக்கணும் அப்படிங்கிறதால டியூவல் ஆட்டோ ஃபோக்கஸ்ங்கிற ஒரு பெரிய ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இந்த பட்ஜெட் ஃபோனில் டியூவல் ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். நான் ஒரு 6 டைப் ஆஃப் பொக்கே எஃபெக்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நாமளே நம்ம கேட்ட மாதிரி பொக்கே எஃபெக்ட் வந்து நம்ம மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் பிளர் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸ்டுடியோ லைட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேமராவில் முக்கியமான ஃபீச்சர். ஃப்ரண்ட் கேமராவில் பார்க்க போனீங்கன்னா 20 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் செல்ஃபியில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கிளியராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது டெப்த்துக்கு வந்து 2 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட்லேயே டியூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட்டில் நமக்கு நார்மலாகவே சில டிசைன் வழி இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் எல்லாம் இருக்கும்போது பக்கத்தில் பேக்ரவுண்ட் வந்து பிளர்ராக தெரியாது. அந்த இடத்துல மட்டும் ஒரு மாதிரி டெப்த்து வந்து குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பட் அதெல்லாம் இந்த மாதிரி இல்லாமல் இந்த டைமில் அப்கிரேட் பண்ணிவிட்டு அந்த சென்சாரை ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ஹேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹேர் இருந்தாலும் அது நீட்டாக இருக்குது. பிளர் எல்லாம் எந்த விதமான விதத்துலையும் அதை அஃபெக்ட் பண்ணவே இல்லை. இமேஜஸ்லாம் எடுக்கிறீங்க, போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா ரெண்டுமே சூப்பராகவே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வீடியோலாம் எடுக்கும்போது இங்கே ஷேக்கெல்லாம் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பேட்டரி பேட்டரி பார்க்க போனீங்கன்னா 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நோட் ஃபைவ் ப்ரோலையும் 4000 mAh பேட்டரி தான் கொடுத்தாங்க. பொதுவாக ரெட்மி ஃபோன் எல்லாத்தையுமே 4000 mAh பேட்டரி தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதில் அப்கிரேட் பண்ணலை. இருந்தாலும் 4000 mAh பேட்டரி உங்களுக்கு 1.5 டேஸ்க்கு வந்து ஃபுல்லாகவே நீங்கள் நெட் யூஸ் பண்ணிங்கனாலும் எவ்வளோ ஹார்டாக யூஸ் பண்ணினாலும் வரும் அப்படிங்கிறனால எனக்கு தெரிஞ்சு பேட்டரி அதுக்கு மேலே நான் கொடுக்கணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ ப்ராசர் இந்த இடத்துல ஒரு சின்ன தவ மாட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணுற ஃபோன்லாம் என்னென்னமோ ப்ராசர் அப்கிரேட் பண்ணி போயிட்டு இருக்கிற டைமில் 10 மந்த் முன்னாடியே லான்ச் பண்ண நோட் ஃபைவ் ப்ரோவில் கொடுத்துருந்த ப்ராசரியே தான் இப்போ லான்ச் பண்ண அதே மொபைலும் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு போட்டியாக இப்போ ஆசஸில் அந்த M2 மொபைல் அப்புறம் வந்து ரியல்மியில் லான்ச் பண்ணிட்டு இருக்கிற மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் நல்லாவே அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கு காம்படிஷனாக இந்த ஃபோன் வரும் அப்படிங்கும்போது ப்ராசஸரில் வந்து கொஞ்சம் கான்செப்ட் பண்ணிருக்கலாம். இப்போ ஆண்ட்ராய்டு 5 லான்ச் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது இன்னும் ஆண்ட்ராய்டு ஓரியாவே ஏன் கொடுத்துட்டு இருக்கணும்? அது கொஞ்சம் அப்டேட் பண்ணி நீங்கள் ஆண்ட்ராய்டு 5 கொடுத்துருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அது ஒரு சின்ன ட்ராபேக். இந்த டைமில் நம்ம எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒரு சின்ன ஃபீச்சரையும் அவங்க கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ப்ளஸ் மெமரி கார்டு போடுற மாதிரி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, மெமரி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ரெண்டு சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்டோரேஜில் பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ரெண்டு சிம் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்த மொபைல் எப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று செகண்ட் சிம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மெமரி கார்டு போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஹைப்ரிட் ஸ்டார்ட் வந்து இந்த டைம் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு டெடிக்கேட்டட் மெமரி கார்டு ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. 256 GB வரைக்கும் நீங்கள் மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோலாம் கொடுத்துருக்காங்க, வாங்கலாமா அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாங்க. ஏன் நான் எதுக்காகலாம் வாங்கலான்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே டியூவல் கேமரா இருக்குது, 4000 mAh பேட்டரி இருக்குது, ப்ராசர் வந்து 636 கொஞ்சம் பழைய ப்ராசர் தான் இருந்தாலும் 14000க்கு கண்டிப்பாக நீங்கள் ரெட்மி நோட் 6 ப்ரோ போகலாம். 16000க்கு அதாவது 50000க்கு மேலே நீங்கள் இந்த ஃபோன் எடுத்துகிட்டு போய் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் யோசிக்கலாம். ஏன்னா நமக்கு இதை விட அட்வான்ஸான ப்ராசரில் 15000க்கு மேலே நிறைய ஃபோனில் இருக்குது அப்படிங்கிறதுனால 15க்கு மேலே அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு வாங்கிக்கோங்க. என்ன வியூவர்ஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சினா மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.